நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பர்சனா, மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ண பர்ஃப்யூமோட ஃப்ராக்ரன்ஸ்க்கும் எண்ட் ஆஃப் த டே அந்த பர்ஃப்யூமோட ஃப்ராக்ரன்ஸ்க்கும் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃப்யூமோட ஸ்மெல் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, பர்ஃப்யூம் நோட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பர்ஃப்யூம் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பேஸ்மெண்ட் போடுவாங்க, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் அண்ட் பிரிக்ஸ் அதாவது செங்கலை வச்சுட்டு ஒரு கட்டடம் கட்டுவாங்க, அதுக்கு மேலே கட்டின கட்டத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் வந்து ஒரு கம்ப்ளீஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க அப்படியோ, அதே மாதிரி ஒரு பெர்ஃப்யூமை வந்து தயாரிக்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் நோட்ஸ், டாப் நோட்ஸ் அண்டு பேஸ் நோட்ஸ். என்னடா அது நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறீங்களா, நோட்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது. நோட்ஸுங்கிறது அந்த பெர்ஃப்யூமில் வர ஃப்ராக்ரன்ஸை தான் நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃப்யூம் அடித்த உடனே இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ணோம், அதுதான் வந்து டாப் நோட்ஸ். ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அது 1 hour அப்புறமேட்டு உங்களோட பெர்ஃப்யூமை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் யூஸ் பண்ண பெர்ஃப்யூம் உங்கள் ஷர்ட்லையோ இல்லை உங்கள் பாடியிலையோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மைல்டு வேரியேஷன் இருக்கும், அப்போ உங்களுக்கு வர அந்த ஸ்மெல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டோ இல்லை வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்கள் கிளாத்ஸ்லேயோ இல்லை உங்கள் பாடியிலையோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், அதுதான் வந்து பேஸ் நோட்ஸ். இந்த டாப் நோட்ஸ், ஹார்ட் நோட்ஸ் அண்டு பேஸ் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஒரு மைல்டு வேரியேஷன் தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்ல இருக்காது. நீங்கள் நல்ல மைன்யூட்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வேணும்னா இன்னைக்கு நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது இதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். அதை பற்றின எப்படி பெர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி கரெக்டான பெர்ஃப்யூம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.